நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அது எந்த கருணாநிதியினுடைய கட்சியை வந்து அழிக்கணும், அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும், வந்து ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவகத்தில் போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுந்தது தான். உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார், சசிகலாமா இப்படி நின்னாங்கன்னா நல்லா படம் பிடிச்சிங்க. நான் போய் சொல்ல இப்படிதான் உட்கார்ந்து கடவுள்ல கால போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சரா இருந்தவர், எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர், அவர் கட்சியினுடைய தொண்டை. தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பார்க்கறேன். நான் அதை பெருமையா பார்க்கல. இரண்டாவது, எங்களுடைய கூட்டணி வாஜ்பாயோட 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறான். இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது, அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும். இதே ஐயா தான் சொன்னாங்க. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? 100 ஆண்டு இருக்கு, என் வயசுல 40. என் வயசே வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது, அவருக்கு 80 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே, 50 இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ். கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா வைத்தாலும் கூட 100வது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா கொச்சப்படுத்துறீங்கடா, கொச்சப்படுத்துறீங்க, ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க. டேய் அறிவு இருக்காடா, சோறு தானடா திங்கிறீங்க. ஏண்டா, எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, வெளியே வைக்கிறோம். ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி? புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம், ஒரு மகான். இன்னைக்கு தமிழகத்துல இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல போய் கும்பிடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று, காலில் விழுகல, இப்படி பேசல, கூலி குறுகி நிக்கல, 3 அடி தள்ளி நிக்கல, கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக 6 அடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்திட்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நான் பெருமைப்படுறேன், அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா பாருங்கண்ணா, திமுகவை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் சிறைக்கு போயிருக்காங்க? நாங்கள் எதிரிதான், எந்த மாற்று கருத்து இல்ல. முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்க தொலைபேசி மூலமாக வாங்குன்னு நினைக்கிறாங்க, நாங்க போயிட்டு வந்திருக்கோம். அதற்காக அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்றதை நிறுத்த போறோம்னா, அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது நிறுத்த போறோமா? இல்லை. என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. எடப்பாடி அண்ணன் மேல போட்ட வழக்கு ஆர்எஸ் பாரதி வித்ரா பண்றாரு பாருங்க. அப்ப எடப்பாடி அண்டர்ஸ்டாண்டிங் போலி நடத்தமா? புறநாடு வழக்கு என்கொயரி எங்க போயிட்டு இருக்கு? அதை பத்தி ஏன் திமுக பேச? அதுக்குள்ள நான் போக விரும்பல. என்னால யாராச்சும் வித்ரா பண்ணிருக்காங்களா? கிடையாது. இது எதிர் துருவத்தில் இருக்கிறோம், நார்த் போல் சவுத் போல். தேசிய கட்சினா தமிழ்நாட்டை மறந்துடுவாங்க, இதுதான் அடிப்படை முட்டாள்தனம். தேசிய கட்சியிலிருந்து எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சருடைய நிகழ்வை நான் புறக்கணிக்கிறேன்.
அதை பத்தி ஏன் எடப்பாடி என்ன பேச மாட்டாங்க? கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மேகதாதனையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அவர்களை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தோம். இந்தியாவில் இந்த காட்சியில எங்க பாத்திருக்காங்க? அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டினுடைய நன்மையை நம்பர் ஒன்னா வச்சு வேலை செய்யும். அவங்க மாத்தி மாத்தி பங்காளிகின்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம். இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நீங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்ன சொல்ற, நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி அவனை நான் நசுக்கணும். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசணு மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிய இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? நாங்க சொல்றோம், நாங்க 3வது பங்காளி தாங்க. நாங்க இங்க தான் மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால இந்த 2 பங்காளி வேண்டாம். நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம். தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து 11% ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஓட்டு கொடுத்திருக்காங்க. மக்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதே தனி மனிதன் கூட உங்க இருந்தா நான் பேச மாட்டேன். அதே சசிகலா அம்மாக்கு இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அண்ணன் மரியாதை செலுத்திட்டோம். அவர்கள் தனிப்பட்ட விஷயம் ஆகுது. ஆனா இன்னைக்கு அவங்களை எதிரிங்கிறாங்க. அங்கதான் பாருங்க, அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க, 3 அடி தள்ளி நின்னவங்க இன்னைக்கு அவங்களை பத்தி தவறா பேசுறாங்க. இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம். நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு இருந்தா இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு? ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க. அது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிக இன்னைக்கு பகையாளி? பச்சோந்தி வைக்கப்படும், பச்சோந்தி இவர்களை பார்த்தா வைக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே. நாம கூட ஒரு நாளைக்கு 3 டைம் தான் மாறுறோம். இவனுக்கு காலையில மத்தியான இரவு 10 டைம் மாறுறாங்களே. அதனால அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும். மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி, கள்ள உறவு. என்ன வார்த்தை பாருங்க, கள்ள உறவு. அதனாலதான் நேத்து நான் கேட்டேன், கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை? அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? அதையெல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கிறோம். வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய ஸ்டார்ட் பண்ணு. இங்க எங்க டிக்கடா டியா டியா படக்கி படக்கிலடி படக்கி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குளக்கேசல் உள்ள போயிருவேன்.